ஹலோ. ஹலோ, வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா, பிஸியா இருக்கிறீங்களா? இல்ல, ஃப்ரீ தான், ஃப்ரீ தான் ஐயா. எனக்கு ஒரு இன்னும் இல்ல, இப்போ வந்து டவுட் இருந்தா ஐயா கிட்ட தானே கிளியர் பண்றது, வேற எங்க போறது? சொல்லுங்க ஐயா. கேள்விப்பட்டிருப்பீங்க சித்தர் வேதம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு புத்தகம், இவரு சுவாமி சிவானந்த பரமஹம்சா எழுதினது சித்தவேதம். சித்தவேதம், ஓகே. அவரோட புத்தகம் நான் கொஞ்ச நாளா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், கிளம்பது இந்தியால தான் இருந்துச்சு. சரி, அப்புறம் ஒருத்தர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி எப்படி வாங்கிட்டேன். அதை எல்லாம் படிக்கணும்னு அது ஆர்வம் தான் ஐயா. இவரு சொல்ற மாதிரி, இவரு சொல்ற விஷயம் வந்து ஐயா, இது வாசியை பத்தி தான். அதுவும் வந்து வாசி யோகம் தான் பிறகு, அது அங்கதான் தேர்றது பிறகு. நான் முழுமையா படிச்சு முடிக்கல ஐயா. இப்ப இவரு சொல்லக்கூடிய ரூல்ஸ் ஆஃப் கொண்டாட்டு இதெல்லாம், இதை பத்தி எல்லாம், இது ஒரு தனி மனிதனோட கருத்து தானே ஐயா? அந்த மாதிரினா என்னன்னு கர்மானா, ஆழமா என்ன சொல்றாங்கன்னா, அந்த வாயு தான் கர்மா அப்படின்றாரு. நம்மளோட வாயு தான் கர்மம் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்ப கொஞ்சம் ஆகுது, அதான் ஐயா கிட்ட கேக்கலாம். இது என்னங்க ஐயா, சொந்த மனிதனோட ஒரு கருத்து தானுங்களா இது? இல்ல, அது வந்து அவருக்கு வந்து யோகா, இந்த யோகம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, யோகா யோகாபியாசம். யோகங்களை பொறுத்தன ஒரு, அது ஒரு ஒரு அழகோட அணுகுமுறை. அது அந்த யோகிகளுடைய அணுகுமுறை வேற, நம்ம அணுகுமுறை வேற. அதனால அவங்க வந்து அந்த மூச்சை வச்சுதான் சில இதுகள் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து சக்திகளை கொடுக்கறது, சக்திகளை கொடுக்கறது, ஆற்றலை கொடுக்கறது, ஏதாவது அனுபவங்களை கொடுக்கறது. அந்த மாதிரி அனுபவம் ஆற்றல் வேணும்னு சொல்லிச்சோம்னா அந்த மாதிரி ப்ராசஸுக்கு போகலாம். சில உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் அந்த மாதிரி பயிற்சிகள் வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனசு, இதுகளுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நீங்க அதை பயன்படுத்துறதுனால லாபம் இருக்கு, லாபம் இருக்கு. அத வந்து ஒரு பயிற்சி மாதிரி, ஆமா, ஒரு பயிற்சி மாதிரி எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு அது வந்து ஒரு முழு விடுதலையை கொடுக்காது. அதுக்கு ஜம்மனே கிடையாது. ஆனா இவரு இதுதான் ஒரே வழியை லிபரேட் பண்ண அப்படின்னு, மோக்ஷா அடைய அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இல்ல இல்ல, அதுல நிறைய வந்து அதுல உள்ள ஃபாலோவர்ஸ் எல்லாமே நம்மகிட்ட வந்திருக்காங்க. மற்றபடி நமக்கு வந்து அது வந்து ஒரு அளவுக்கு வழிகாட்டும், அவ்வளவுதான், முழு வழியை காட்டாது. அதாவது நான் முதல்லயே கொஞ்சம் கொஞ்சம் படிச்சேன் நம்மளோட. ஆனா அது சில இது ஏத்துக்கலாம். என்ன சொல்றாருன்னா, நம்மளோட குரு யாரு அப்படின்னு சொன்னா, அவரு நம்ம சொல்றோம், ஏதாவது நம்ம யாராவது ஒரு குருவை காமிப்போம். பட் அவரோட கருத்துப்படி குரு யாருன்னு சொன்னா, நம்மளோட மைண்ட் தான் முதல் குரு அப்படின்றாரு. அப்ப அது ஏத்த எல்லாமே மைண்ட் தானே செய்யக்கூடிய வேலை. அது லேசா ஒத்து வருது, அது அது சில இது ஏத்துக்கலாம் ஐயா. ஆனா லிபரேஷனுக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா. ஆமா, அவங்க எல்லாமே ஒரு அளவோட நிப்பாட்டி இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்ல முயற்சி பண்ணிருக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல அவங்களால சொல்ல முடியல. அவங்க எது தெரியுமோ அந்த அளவுக்கு தானே சொல்ல முடியும், தெரியாத சொல்ல முடியாது. அவங்க தெரிஞ்சது ஒரு அளவுக்கு பயிற்சி கூட பண்ணி பாக்கலாம். பயிற்சி கூட நல்லா உதவி பண்ணும் அவங்களுக்கு. அதாவது அதாவது என்னன்னா, அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் வாதல ரொம்ப போட்டு இது பண்ண கூடாது. அவங்க சில பயிற்சி கொடுக்கறாங்க பாத்தீங்களா, சுவாச பயிற்சி கொடுப்பாங்க. அந்த சுவாச பயிற்சி வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும். ஓ, நல்லதுங்க. அத நம்ம அவங்க சொல்லுங்க. மலேசியாலேயே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரோட கான்டாக்ட் நம்பர் தர, நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு. அப்ப அவர் நம்பர் அனுப்பி விட்டாரு. கான்டாக்ட் பண்ணா அவர் எங்க புத்தக இந்தியா கேரள உள்ளவர் தான் ஒருத்தர். நான் பார்த்தது இல்ல. அப்ப அவர் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிற போது, ஐயா இப்படி இப்படி ஆர்வமா இருக்கு ஐயா, இதை தெரிஞ்சுக்கணும்னு என்னங்க செய்யணும்? அப்ப அவர் சொன்னாரு, அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு வாங்க ஐயா, வந்து என்ன பாருங்க, இது வந்து நேரா
தான் பேச முடியும், போன்ல பேச முடியாது. ஆனா சில சத்திய வாக்கு நீங்க செய்யணும் அப்படின்னாரு. என்ன அங்கயா சத்திய வாக்கு அப்படின்னு, முதல் வந்து நீங்க சைவமா இருக்கணும்னாரு, எந்த ஒரு ஐடல் வாஷிங் செய்யக்கூடாதுன்னாரு, செலவழிபாடு. இப்ப அதை நினைச்சாதான் இதா இருக்குது, போயிட்டு சத்தியம் பண்ணிட்டு அந்த மாதிரி இதா ஆகுங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, தைரியமா பண்ணுங்க. அந்த டவுட்டுக்கு தான் ஐயா கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம், சத்தியத்தை சொல்லிவிட்டு அப்புறம் சைவமா இல்லாம வந்து விட்டோம்னா வேற பிரச்சனையா போகுது. அதாவது அவரு முன்னால வணங்காதுங்க, அவ்வளவுதான். அவரை பக்கத்துல வச்சுட்டு வணங்காதுங்க, அவரை பக்கத்துல வச்சு செய்யாத. அப்படி வணங்கணும் போல இருந்தா அவர் வெளியே போய் சொல்லிருக்க. ஐயோ, அதான் இது ஒரு டவுட்டாவே இருக்குது. சரி, நம்ம ஐயா கிட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. ஐயா கால் பண்ணேன், ஆக்சுவலி அதே சத்தியெல்லாம் ஒன்னும் நத்திங்க, நத்திங் அஃபெக்ட் பண்ணாது நம்மள ஒன்னும். அப்படி எல்லாம் ஒண்ணும் பயிற்சி எடுக்க போறோம் நினைக்கிறவங்களை இவங்க கட்டுப்படுத்த கூடாது பாத்தீங்களா? அதுல வந்து தேவையில்லைன்னு நிரூபிச்சு காட்டிட்டாங்கன்னா நம்ம போக மாட்டோம். அது வரைக்கும் நமக்கு வணங்கணும்னு நோக்கம் இருக்கிற வரைக்கும் வணங்கிட்டு போறதுல என்ன தப்பு உங்களுக்கு? என்ன தவறு இல்லையே, ரைட்? ஐயா ஒரு சின்ன கேள்வி, ஐயா எதுவும் தவறா நினைச்சுக்காதீங்க. ஐயா ஆரம்பத்துல தேடல் போது போகுது, ஐயா ரொம்ப மெடிடேஷன் எல்லாம் செஞ்சீங்களா ஐயா ஆரம்பத்துல? மெடிடேஷன் பண்ணேன். எந்த விதமான மெடிடேஷன் ஐயா? ஐயா பெரும்பாலும் அப்ப செஞ்சதெல்லாம் மந்திர ஜபமா என்னது ஐயா? சாதாரணமா நம்ம இந்த உணர்வுகளை கவனிக்கிற மாதிரிதான் மெடிடேஷன், உணர்வுகளை கவனிக்கிறது மாதிரிதான். சுவாசத்தை கவனிக்கிறது, தாட்டை கவனிக்கிறது, நினைவுகளை கவனிக்கிறது, உணர்ச்சிகளை கவனிக்கிறதுங்கிற மாதிரி. ஓ, சுவாசத்தை கவனிக்கிறது அந்த மாதிரி? ஓ, ஐபி. ஓ, ஆரம்பத்துல ஐயா? ஆமா, எல்லாமே தெரியாத டைம்ல எல்லாம் செஞ்சது தானுங்களா ஐயா எல்லாமே? ஓ, ஆனா இப்படி ஹெல்த்துக்குன்னா செஞ்சுக்கலாம் ஐயா, வேற எதுக்கும் தேவையில்ல, செஞ்சுக்கலாம் ஹெல்த்துக்காக. சரிங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியதுதான் வந்து கொஞ்சம் பயமா இருக்குது. தவறா ஏதாவது செஞ்சுட்டா மேட் ஆயிரும் அப்படி இப்படின்னு புத்தகத்துல எல்லாம் ரொம்ப எழுதி இருக்குது. ஏன்னா இந்த பிரீதிங் பிராணாயாமம் வந்து கொஞ்சம் சாதாரண விஷயம், அவங்களுடைய கண்ட்ரோல்ல பண்ணா ஒண்ணும் தப்பு வராது. ஏன்னா அவங்க வந்து அதை கொஞ்சம் இது பண்ணிருவாங்க பாத்தீங்களா, அதனால அவங்க பண்றது கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு. அவங்க பண்றது வந்து அவ்வளவு ரொம்ப ஒன்றும் கஷ்டமானது கிடையாது. அதுல ஏதாவது உபாதைகள் சில ரொம்ப அதிகமா பண்ணக்கூடாது, கொஞ்சம் அவங்க நிறைய பண்ண சொன்னாங்கன்னா குறைச்சி வேண்டியது அவ்வளவுதான். உடம்பு சூடாகாத அப்படி பாத்துக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றி.